கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாவம் என்பது கடவுளுக்கு விரோதமான செயல். அநேக சமயங்களிலே நாம் பாவத்தை குறித்து உணர்வதே இல்லை. பாவம் என்பது மற்றவர்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற செயல் என்று அநேகர் சொல்லிக்கொள்கிறார்கள். ஆனால் பாவத்தை தேவனுக்கு விரோதமான செயல் என்ற உணர்வுமாகில் நாம் அப்பொழுதுதான் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் நம்முடைய பார்வையில் பாவத்தை பார்க்கும் போதோ அல்லது மற்றவர்களுடைய பார்வையிலே பார்க்கும் போதோ அநேக சமயங்கள் பாவங்கள் எல்லாம் சிறிதாகத்தான் தோன்றும். சில சமயத்திலே அது மிகவும் பெரிதாக தோன்றி நம்மை தக்களுக்கு நேராக கூட கொண்டு செல்லும். பரிசு வேதாமத்திலே பார்த்தால் சவுல் என்ற மனிதன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனான். அந்த ராஜாவை கர்த்தர் தள்ளிவிட்டார். அப்பொழுது அவன் அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலே போய் கர்த்தருடைய செய்தியை அறியும்படிக்கு நாடினான். அப்ப பாவத்திற்கு மேல் பாவம் செய்தான். நான் ஏதோ கர்த்தர் சொன்னதை கேட்கவில்லை, அதனால் என்ன என்று சொல்லி அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தேவனுக்கு விரோதமான பாவம் என்று உணர்ந்து அவருடைய பாதத்திலே விழுந்து கிடக்கவில்லை. யூதாஸ் என்ற மனிதன் அவன் தேவகுமாரனை காட்டி கொடுத்ததுனால பாவம் செய்தேன் என்று உணர்ந்தான். ஆனால் அவன் செல்ல வேண்டிய இடம் தேவ சமூகம். அதை விட்டுவிட்டு அவன் வேதபாரகரிடத்திலையும் பரிசேயரிடத்திலையும் ஆசாரியரிடத்திலையும் போனான். அதனால அவனுடைய பாவத்தினாலே அவன் குத்தப்பட்டவனாய் தற்கொலைக்கு நேராக சென்றான். கிட்டகுமாரன் தன்னுடைய தகப்பனத்தை வந்து, தகப்பனே நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். நான் முதலாவது பாவம் என்பது அது கடவுளுக்கு விரோதமானது. அதைத்தான் கிட்டகுமாரன் சொல்கிறான், உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், ஆனால் அதைவிட தேவனுக்கு முன்பாக பாவம் செய்தேன். சங்கீதக்காரனாகிய தாவீது பத்சேப பாடலிலே பாவத்திலே பிரவேசித்த பிறகு அவன் மற்றவருடைய பார்வையில் அதை பார்த்திருந்தான் என்றால் ராஜாவுக்கு இதெல்லாம் சகஜம்தான். பிரஜாதர்களான அநேக ராஜாக்கள் இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில ஒரு அம்சம்தான். இன்றைக்கும் அநேக ராஜாக்கள் இருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் ஒழுக்க நெறிகளுக்கு அப்பாற்பட்டிருக்கும். அதனால இது சாதாரணம் தான் என்று எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக ஆனால் தேவனிடத்திலே அவன் வந்து அறிக்கையிடுகிறான், கர்த்தாவே உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். ஆம், அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியிறங்கமாயும் தெரிகிறது, அவருக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். எனவே நான் ஒப்புரவாக வேண்டும் என்றால் தேவனோடு தான் ஒப்புரவாக வேண்டும், அவர் தான் பாவத்தை மன்னிக்க வேண்டும். சங்கீதம் 51:4 தேவரில் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். தேவன் ஒருவருடைய கண்களுக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன் என்று உணர்வுதான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு முதற்படி. எனவே நாம் பாவத்தின் தன்மையை உணர்வதற்கு தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய பார்வையிலே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர வேண்டும். 1 Corinthians 1:9 பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். எனவே அவருடைய சமூகத்திலே அவருடைய பார்வையிலே பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு அவரோடு ஒப்புரவாகவும் கர்த்தர் தாமே இந்த நாளின் சிந்தனைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன்.